ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா 26th அக்டோபர். அண்ட் இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கேன். எதுக்கு வந்து நான் கோயம்புத்தூரில் வந்தேன்னா, பைக்கில் வரல, பஸ்ஸில் தான் வந்தேன். நாளைக்கு வந்து ஃப்ரைடே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக வந்தது. நான் என்ன பிளான் பண்ணேன்னா கோயம்புத்தூர் வரணும், அது எதுக்காகனா ஈஷா டெம்பிள் பார்த்தே ஆகணும். ஸோ அதுக்காகவே வந்து பைக்கில் வரணும்னு சொல்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணேன். சரி, பைக்கில் தான் வரலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் வந்து இது மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ன வந்து சர்வீஸ் விட்டுருப்போம். ஸோ அந்த வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன், டவுட்டாக இருக்குது என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, தெரிலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா வந்து சோலோவாக தான் வரேன் வேறு, ஸோ அதனால் பைக் வேலைக்கு ஆகாது. ப்ளஸ் நைட்டு வேறு ஓட்டுற மாதிரி இருக்குமா அப்படிலாம் நேற்று காலையோடு கிளம்பிடலாம். சரி, தனியாக வரதுனால கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று நைட் வந்து வண்டலூரில் பஸ் ஏறினேன். மார்னிங் ஒரு 7:30 வந்து சேர்ந்தேன், ரூம் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா கரெக்டாக ஈஷா டெம்பிள் போகிறோம். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா காந்தி பார்க் கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ காந்தி பார்க் பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து காந்திபுரம் போனோமா, அங்கேருந்து 14B ஏதோ ஒரு பஸ் தெரில. ஸோ அந்த பஸ் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஈஷா வாசல்ல இறக்கி விட்டுருவாங்க போல். ஸோ இன்றைக்கி வந்து அதுதான் பிளானு. அது வந்து ஈவினிங் வரைக்கும் ஆகிடுமா, இப்போனா டைமு 10:00 கரெக்டாக போயிட்டு சுற்றிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே வரணும்னு வச்சுக்கோங்க. வந்துட்டு ஈவினிங் வந்து இங்கே ஒரு பார்க்கு லேக் மாதிரி எதுவும் இருக்குது போல். ஸோ அது அப்புறமா வந்து பக்கத்தில் மால் இருக்கான். ஸோ அப்படியே பக்கத்தில் எங்கேயும் சுற்றலாம்னு சொல்லிட்டு பிளானு. அண்ட் நான் மட்டும்தான் போக போகிறேன். இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இப்போ தான் ரீசெண்டாக வந்து MT15 டெலிவரி எடுத்தாப்பில். ஸோ அவரும் வந்து இந்த ஊர் தான். ஸோ அவர்கிட்டையும் வந்து கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் கிளம்பிட்டு பஸ் ஏற்று ஃபோன் பண்ணுங்க ப்ரோ, நான் எப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னாப்பில். பார்ப்போம் அவரும் வரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில, பஸ் ஏறினா தான் வந்து தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து மோட்டோ வ்ளாகிங்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ பார்ப்போம், நான் வந்து இப்போ கிளம்புறேன், மணி இப்பயே 10:00, அப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும், சீக்கிரமாக போயிட்டு பஸ் ஏற்று வர எனக்கு ஒன்றுமே தெரியல, எங்கே ஸ்டாப் இருக்குன்னா எதுன்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு தான் வந்து போயிட்டுருக்கேன். நான் இதோட வந்து பஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அங்கே நல்லா இருக்கு எல்லா அங்கே ஃபோன் அலோடு கிடையாது, அங்கே ஃபோன் கிடையாது, அங்கே வச்சு போகணும். ஸோ கைஸ், இப்போ தான் வந்து பொறுமையாக ஊட்டின்னு வந்து இறக்கி விட்டாங்க. அங்கே வந்து இன்னொரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குது, அது வந்து வெளியே போவோம் பார்ப்போம். அங்கே வந்து ஃபோன்லாம் அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன், இங்கே மட்டும்தான் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியும். நான் தனியாக தான் வந்தேன், என் கூட வரான்னு சொன்னல, அவர் வந்து வரல போல வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக தான் வந்தேன். அண்ட் இப்போ வந்து ஏதோ பிங்க் கலர் சட்டை போட்டு ஒத்தடிக்கிறோம்ல, அவர் வந்து நம்ம கூட தான் அப்படியே பேசின்னு வந்தாப்ல ஜாலியாக. யார் என்னன்றதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். சரி, பார்த்தீங்க இல்லையா இளநி எவ்வளோ பெருசு. ஒரு இளநி வந்து 50 ரூபா, சரியான பெருசு, குடி குடி வந்துகிட்டே இருக்கு. காசு கொடுக்குறோன்னா கேட்கவே இல்லை, அவரே கொடுத்துருவாப்புல. பூமா வந்தால் வேறு எதனா வாங்கி கொடுக்கணும் பையனுக்கு. நான் யாருன்றதெல்லாம் சொல்கிறேன் இருங்க, ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது சொல்கிறேன். சொல்லு, உன் பேர் சொல்லு. கைலாஷ். கைலாஷ், எந்த ஊர்? நேபாள். நேபாள், என்ன தெரியாது வந்து நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாப்புல. ஆனால் வந்து இங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து சும்மா பேசினே வந்தோம். பஸ் வேறு சரியான ஸ்லோ, விட்டின்னு வந்தாங்க, தூக்கம் சொக்கி சொக்கி ஓடுறேன். தூரத்தில் வரும்போதே தெரிஞ்சுது ஸ்டாச்சு தூரமாகவே. இது மாற்றி மாற்றி வந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னாப்பில்ல. சரி, நம்மளுக்கு கம்பெனி இல்லையே, கூட சுற்று கொடுத்து குத்த வேண்டியது தான். நீ ஏன் காசு கொடுத்த? சும்மா நான் கொடுத்துருப்பேன்ல. இல்லை ப்ரோ, ஃப்ரெண்டாக தான். ஃப்ரெண்டாக ஆயிருக்கும். நீ காசு கொடுத்த அவரே, நான் காசு கொடுத்த அவரே. ஹலோ, வெல்கம். யூடியூப் சேனல் இருக்கா? ம்,
யூடியூப் சேனல் பேர் சொல்கிறேன். ஆ சரிங்க ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். எல்லாரும் இங்கே இல்லை, நேபாள் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஆ சரிங்க ப்ரோ, எல்லா ஆளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுறோம். சொல்லிடு. தலைவர் வந்து ஃபஸ்ட்டு பெங்களூரில் ஒர்க், பெங்களூர் தானே? நான் பெங்களூர் ப்ரோ. பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க போல. நான் ஹோட்டல்லையா? ஹோட்டல் சங்கரா. ஹோட்டல் சங்கராவா? இந்த மாதிரி மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டு இங்கே கிளம்பி வந்துடுவார் போல. டேட்டு டேட்டுலாம் போட்டுக்கலாம். டேட்டு கம்மி நிறையா இருக்க ஒரு உடனே டேட்டு நிறைய டேட்டு போட்டுருக்க. யோகேஷ், நான் வந்து கிட்டே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட் சைடு சுற்றின்னு போனோமா? இங்கே ஆள் கம்மி தான் இருக்கா ப்ரோ? கம்மியாக இருக்கா? இப்போ நிறைய இருக்கும். இன்னும் தான் டைம் கம்மியாக, இன்னும் 3 மணி 4 மணி இருந்தால் ஜாஸ்தி இருக்கும். ஃபுல்லாக ஆள் மணி 12 தான் ஆகுது. இங்கெல்லாம் செப்பல் போட்டு போகலாமா? அங்கே தான் போடக்கூடாது. செம்மையா இல்லை? எவ்வளோ பேசுகிறாடி. போட்டோ எடுக்கணும்னு சொன்னியே, எடுக்கட்டுமா? போட்டோ எடுக்கணும்னு சொன்னியே. ஆ அப்புறமா வா, இருப்போம். சரி, சுற்றிட்டு வந்து எடுக்கலாமா? வா, வேற லெவலு. போகலாம் போகலாம். போட்டோ போட்டு வச்சு அப்புறம் வா. வத்து சுடுது கால் செம்மையா. கால் சுடுதே. வீடியோவில் ஃபோட்டோலாம் பார்க்கும்போது சரியான இந்த அளவு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியாதுல்ல. நான் கிட்டே இருந்து பார்க்கும்போது தான் இவ்வளோ பெருசு. வா, சும்மா ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நடந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் செம்மையாக சுட்டுச்சு, இப்போ பழகிச்சு, எதாவது சுடல. சுற்றி மழை தான், பயங்கரமாக இருக்க இடமே. எனக்கு இது லாக் பண்ணுற ஐடியாவே இல்லை. சரி, திடீர்னு காலில் சரி எடுப்போம், பேசணும் வரப்போகிறோம், இதோட போர்வனே தெரிலன்னு சொல்லிட்டு பட்டுன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி தான் செஞ்சாங்கன்னே தெரியலையே, கல்லா இல்லை நானே தெரில. அது ஃபுல்லாமே வந்து கயிறு நினச்சினா, அப்புறம் பார்த்தா அந்த ருத்ராட்ச மாலை இருக்கும்ல, ஆ எவ்வளோ பெருசு, எப்படி போட்டிருக்காங்க பயங்கரமாக. வா, கிட்டந்தான் நம்மளால் பார்க்கவே முடியாது, அவ்வளோ தூரத்தில் போய் நின்னா தான் ஃபுல்லாக தெரியும். வெயில் அடிக்கல, ஆனால் லைட்டாக ஊம வெயில் மாதிரி இருக்குது. கரெக்டாக காந்திபுரம்லேருந்து 40 ரூபா டிக்கெட்டு. ஆனால் சரியான உள்ள பொறுமையாக ஊட்டின்னு வந்தாங்க. முக்கால் மணத்தில் ரெண்டு இது, ஒரு 1.5 மணத்துக்கு மேலே ஆயிடுச்சு. செவன் ஓ கிளாக் வரைக்கும் தான் இருக்கும் போல். இல்லை இல்லை, 7 o'clock அந்த மாதிரி இது பண்ணுவாங்க போல், லைட்லாம் போட்டு பயங்கரமாக. அப்பா பயங்கரமாக இல்லை இந்த ஒரு ஃப்ரேமு. வெயில் மட்டும் இல்லாமல் லைட்டாக வானெல்லாம் மூடிச்சுவீங்க, செம்மையாக இருக்கும். இப்போ வந்து என்ட்ரன்ஸில் இன்னொரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபோன்லாம் அளவு கிடையாது, செப்பல்லாம் வந்து கழட்டி விட்டு தான் போகணும். ஐயோ, இவர் வேறு இல்லாத வேலைலாம் பண்ணுறது, கண்டதே வாங்கினு வேணான்னா வை. ஆ, அங்கே கொடுத்தல நான் கொடுப்பேன். நான் இல்லை இல்லை, ஆஹா நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன் பை. என்ன வேணும்?
வாங்கிக்கோ. கரெக்டாக 1:15 நான் வீட்டிலேருந்து 10 மணிக்கு மேலே கிளம்புனேன். ம், கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும்? தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், கன்னடா பேசி பேசி கற்றுக்கினியா? கன்னடா, பெங்களூர் லாங்குவேஜ். எனக்கும் ஹிந்தி தொட தொட தான் மாலும். தொட தொடா பாத்மே ஜேதா ஜேதா அதெல்லாம் தெரியாது. அப்புறமா பரம் ஜாஸ்தி. ஆ, உனக்கு தமிழ் எல்லாமே தெரியுமா? எல்லா வருஷம் எல்லா வருஷம் தெரியும். எல்லா வருஷம் 7 இயர்ஸ் ஆச்சு. பெங்களூர் தமிழ், பெங்களூர் தமிழ், தமிழ்நாடு பெங்களூர். 7 இயர்ஸா? ம், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இதோட எப்போ வருவோம் தெரில. அதில் நீ அடிக்கடி வருவல? சொல்லு சொல்லு. ஒன்று சொல்லு. சூப்பர். மாடுலாம் வேறு கூட்டினு போகிறாங்க. பாவானா பாவம். அதான் மழை பெய்யும் போலையே. இல்லை டிசைனிங் நல்லா இருக்கு ப்ரோ இங்கே. டிசைன் ஆமாம். ஸோ இந்த இடத்துலாம் வந்து ஃபோன்லாம் வந்து வச்சிடணுமா? வச்சுட்டு அது அங்கே ஒரு இடம் இருக்குல்ல, அது உள்ளே வந்து தேவியா இல்லை யார் என்ன சாமின்னு சொல்லிட்டு தெரியல, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். செப்பல், ஃபோனு, ஓகே ஓகே தெரியல, எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சுட்டு அப்புறம் தான் போன போல். நான் உள்ளே பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே வந்து உள்ளே ஃபோனு ஸ்லிப்பெல்லாம் அலோவ் பண்ணல. ஆ, போயிருங்களா? ஆ, நான் போயிடுறேன். சரி, சென்னை வந்தால் ஃபோன் பண்ணு. சரி, ஓகே ஜி. ஆ, ஓகே ஜி. ஆ, சென்னை வந்தால் ஃபோன் பண்ணா? ஆ, ஓகே ஜி. சரி ஜி, பை. சரி, பை பை. போயிடா டேய், கண்ணில் ஐயா பார்த்தா ஓடிங்க. சரி சார், வேறு லெவல் கேஸ். அந்த பையன் யாருனே தெரியாது. எல்லோரும் வந்து யோசிச்சிருப்பீங்க, நானும் ஃபஸ்ட் யோசித்தேன். நம்ம ஊருக்காரன் பையன் இல்லை, ஃபோன் கேனு தூக்கின்னு போயிடுவானான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து யோசித்தாங்க. என் தம்பியும் அதே தான் சொன்னால். நீங்களும் அப்படி தான் யோசிச்சிருப்பீங்க, ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லி. யாருனே தெரியாதுன்னு. ஆனால் ஒரு செகண்ட் கூட அந்த மாதிரி யோசிக்கவில்லை தெரியுமா? கரெக்டாக உள்ளே ஒன்றா தான் வந்தோம். வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பையன் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக 2 இளநீர் சொல்லிட்டான். நம்மளாம் தான் வேறு ஒன்று வாங்கி கொடு, மற்றவங்க வாங்கி கொடுக்க யோசிப்போக மாட்டோமா? ஆ, ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. 2 சொல்லிட்டு எனக்கு குத்துட்டு தான் அவன் குச்சானே. அப்புறம் ஃபுல்லாக அவங்கள தான் சுற்றிட்டு. இங்கே எத்தனை மணிக்கு திரும்ப வந்தோம்? கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வந்து இப்போது கரெக்டாக 2:30 ஆகுது. பையன் வந்து இப்போ வீட்டுக்கு போனால் யார் இருக்கா? இங்கே இங்கே தான் ஒர்க் பண்ணுறான் போல் ஹோட்டலில். அதனால் நான் இங்கே இருந்துட்டு ஒரு 4 மணிக்கு மேலே கிளம்புறேன், நீங்கள் பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு பையன் திருப்பி உள்ளே போயிட்டான். பையன் வர உக்காந்துட்டு அப்புறமா வந்து கிளம்புவான் போல். எனக்கும் வந்து அவன் இருக்கவே நல்லா போச்சு. டைம் பேசிட்டு அவன் வந்து அவங்க ஊரில் அவங்க வீட்டில் இருக்கவங்களை பற்றி எல்லாமே சொன்னான். பையன் வந்து நேபாள போல், அங்கெல்லாம் கிளைமேட் இப்படி இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருந்தோம். இது உள்ளே வந்து மெடிடேஷன் பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் வந்து பண்ண சொன்னாங்க. செம்ம சைலண்ட்டு. இன்னொரு இடத்துல வந்து ஒரு தண்ணியெலாம் இருந்துச்சு. அந்த தண்ணிக்குள்ளே வந்து சிவன் இருந்தது. ஸோ அது வந்து நம்மளே குளித்து அபிஷேகம் பண்ணலாம் போல். இந்த இடமும் செம்மையாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருந்தது. இந்த ஸ்டாச்சு மட்டும் ஒரு 7 மணிக்கு மேலே வந்தால் லைட் வச்சு இன்னும் பயங்கரமாக இருக்கும் போல். அதை நம்ம பார்க்க முடியாது. மணி இப்போயே டைம் ஆகிடுச்சு. வேறு இப்போ கிளம்புனாலே போகிறதுக்கு ஈவினிங் ஆகிடும். இன்னும் சாப்பிட கூட இல்லை. இங்கே ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டது தான். ரொம்ப கடைசியாக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டு. அப்படியே பையன் கிளம்பிட்டான். ஆனால் வந்து பஸ்ஸு ஃபுல்லு, அடுத்த பஸ் வந்தால் தான் கிளம்பணும். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்டோரி எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். ஸ்டோரி போஸ்ட்லாம் இப்போ மணக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படியோ கோயம்புத்தூர் வந்துட்டேன். ஈஷா டெம்பிள் வந்து பார்த்துட்டேன். ரொம்ப நாளாக வந்து நான் யோசிச்சிட்டே இருந்தேன் ஈஷா வரணும், ஈஷா வரணும்னு சொல்லிட்டு. அதேமாதிரி வந்தாச்சு, வீடியோ வந்து எடுத்தாச்சு.
சரி ஓகே கிஸ் இந்த வீடியோ வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன், நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.